நமஸ்காரம். நான் இப்ப ஆரஞ்சு பழத்தோலை வச்சிருந்து வத்த குழம்பு, அப்புறம் ஆரஞ்சு பழத்தோட தோல் ஜூஸ், அதனுடைய சுளைகளை வச்சிருந்து ரசம், இதுக்கு காம்பினேஷனா வள்ளிக்கிழங்குல பொடி போட்டு கறி செய்ய போறேன். என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் செய்து லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு பழத்தோல் வத்த குழம்பு செய்ய போறேன். ஆரஞ்சுல பெருசா மூணு எடுத்துட்டு அது தோலை மட்டும் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தோலை உள்பக்கம் வெள்ளையா இருக்கும், அதை எவ்வளவு வந்து எடுக்க முடியுமோ எடுத்துட்டா கசப்பு தன்மை குறையும். நான் கத்தியால மேல அப்படியே ஸ்கிராச் பண்றேன், எவ்வளவு வருதோ வரட்டும். இதே மாதிரி எல்லா தோல்லையும் செய்துக்கிறேன். எல்லா தோள்களையும் செய்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண தோலை வத்த குழம்புக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இதுலேருந்து ரசம்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிப்பேன். வானிலையில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியறது, காய்ந்த மிளகாய் 1, பெருங்காயம் சிறிய துண்டுகள், கருவேப்பிலை, 1 கப் ஆரஞ்சு பழத்தோல், 1.5 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிடுறேன், 5 நிமிஷத்துல வெந்துடும். நல்லா சாஃப்டா வெந்தெடுத்து புளிய 1 எலுமிச்சம்சை எடுத்துட்டு 1 கப் தண்ணீர்ல கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. 5 நிமிஷமா கொதிச்சுருக்கு. சாம்பார் பொடி 3-4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடி செய்த வெல்லம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த வத்த குழம்புல இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தான் தேவை, அதுக்காக இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு சேர்ந்து வந்துட்டு இந்த டைம்ல அடுப்பு அணைச்சிடுறேன். ஆரஞ்சு தோல் வத்த குழம்பு ரெடி ஆயிடுது. அடுத்தது ஆரஞ்சு பழத்தை வச்சு ரசம் செய்ய போறேன். 3 தக்காளி எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். 300 ml தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு பழத்தோல் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் சிறிய துண்டுகள், பொடி செய்த வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், ரசம் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கட் பண்ண இஞ்சி துண்டுகள் 1 டீஸ்பூன். அடுப்பு தீ லோல வச்சுருக்கேன். என்னுடைய ரசம் பவுடரில் மஞ்சள் சேர்த்து அரைச்சதுனால மஞ்சள் தூள் தனியாக சேர்க்கலை. 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு தக்காளியும் ரொம்ப சாஃப்டாக எடுத்து வேக வச்ச துவரம் பருப்பு 1/2 கப் 65 ml அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அதில் 1/2 கப் ஜலம் சேர்த்துட்டு கரைச்சிக்கிறேன். நன்னா கரைச்ச பருப்பு தண்ணீரை ரசத்தோட சேர்த்துக்கிறேன். இது ஆரஞ்சு பழ சுளைகள் 4-5 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ், அதையும் சேர்த்துட்டேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். ரசம் கொதிக்கக்கூடாது, மேலே நுரக்கட்டி வந்தால் போதும். மேலே நுரக்கட்டி வர ஆரம்பிச்சுட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். 2 டீஸ்பூன் நெய்யில் கடுகை பொரிச்சுருக்கேன். அதுலேயே 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துண்டு எல்லாத்தையும் ரசத்தில் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ரசம் ரெடி ஆகிடுது. இந்த ரசம் சுட சுட சூப் மாதிரி குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வள்ளிக்கிழங்கு கறி பார்க்கலாம். 1/2 கிலோ வள்ளிக்கிழங்கு எடுத்து தோல் சிவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே 1 pan சேர்த்துக்கிறேன். காய் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப. அடுப்பு தீ மீடியம்ல இருக்கு, மூடிட்டேன், வேகட்டும். சாஃப்டா வெந்திருக்கு, அடுப்பை அணைச்சிடுறேன். வெந்த வள்ளிக்கிழங்க வடிகட்டில் போட்டு தண்ணீரை வடிச்சுடணும். அடுத்தது பொடி செய்துக்கலாம். வானிலையில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 2 காஞ்ச மிளகாய், பெருங்காய துண்டுகள் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கிறேன்.
ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். பருப்பு பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கிறேன். துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து 6 நிமிஷம் வறுத்துக்கிறேன். வறுத்ததை எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு ஆறினொன்னே அரைச்சிக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் பேனில் சேர்த்துக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு பொரியறது 1 டீஸ்பூன். உளுத்தம்பருப்பு பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கிறேன். வேக வச்ச வள்ளிக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். அரைச்ச பொடியை சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ லோவில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்ந்து கிளறி விட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம். கத்திரிக்காய்க்கு வேற மாதிரி பொடி செய்வேன். கத்திரிக்காய்க்கும் தொண்டைக்காய்க்கும் ஒரே பொடியை யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இப்ப செய்த பொடிய வள்ளிக்கிழங்குக்கும் பரங்கிக்காய்க்கும் யூஸ் பண்ணுவேன். வள்ளிக்கிழங்கு கறி ரெடி. எல்லாம் செய்து பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் எ லாட்.